ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தள்ளுவண்டி ஸ்டைலில் ரெண்டு விதமான சட்னி பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு பக்காவான சட்னிங்க இது வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் அதே அளவுலையே ஒரு அரை கப்பு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இன்னொரு சட்னி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு சட்னிக்கும் நம்ம தாளிப்பு கொடுப்போம் இப்போ தாளிப்பு கரண்டியில் சூடாகட்டும் அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சென கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கருவேப்பில் சேர்த்து இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து ரெண்டு சட்னிலையும் நம்ம கொட்டிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கலை சட்னியில் சேர்த்துடலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கார சட்னிலையும் நம்ம தாளித்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம் இப்போ கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க இது ரோடு சைடு தள்ளுவண்டியில் இட்லி தோசைக்கு கொடுக்குறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட ரெண்டு விதமான சட்னியும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்